ஹாய் மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் எக்ஸாம் வந்துருச்சுன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தீங்களா? பிகாஸ் நீங்கள் நிறைய கமெண்ட் போட்டுட்டே இருந்தீங்க சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம 10th சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் யோர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் ஆஃப் 2024. பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் டூ லெசன்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியில் 7th அண்ட் 8th லெசன் இருக்கு, பயாலஜியில் 12, 13, 14, 15. ஸோ மொத்தமாக வந்து 8 சாப்டர்ஸ் உங்களுக்கு மிட் டர்ம் போர்ஷன்ஸாக இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பயாலஜியில் 15th சாப்டர் இல்ல, 14 வரைக்கும் தான் இருக்கு. சோ இட் வில் டிஃபர் ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல். நான் 15th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன் மே சொல்லிறேன். சோ உங்களோட போஷன்ஸ் கேத்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். சோ இதல ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ சாப்டர் 1 ல ஆன்சர் ப்ரீஃப்லி ல இந்த குவெஸ்சன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ஆன்சர் இன் டீடைல் ரோமன் நம்பருக்கு கீழ இந்த குவெஸ்சன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதல 7th குவெஸ்சனும் 6th குவெஸ்சனும் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ்க்கு கீழ உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி இத தாண்டி இதெல்லாம் புக் பேக் குவெஸ்சன்ஸ். இன்டீரியர் குவெஸ்சன்ஸ் என்னென்னலாம் படிக்கணும், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் டெஃபினிஷன் படிச்சிருங்க, நியூட்டன்ஸ் லா எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இத கொஞ்சம் நல்லாவே தரவா படிச்சிருங்க. இப்ப சாப்டர் 2 பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்படிங்கிற க்வெஸ்சன் நம்பர் நான் இங்க கொடுத்துருக்கேன். சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்ல அழகா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே புக் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாப்டர் 2 ஓட இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசஸ் ஆஃப் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்சஸ் படிக்கணும், திண்டால் எஃபெக்ட் படிக்கணும், பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் படிக்கணும், அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப், அண்ட் வை தி கலர் ஆஃப் சன்ரைஸ் அண்ட் சன்செட் இஸ் ரெட். இது எல்லாமே இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ், புக் பேக் இல்லாம நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம எகெயின் வந்து இமேஜ் ஃபார்ம்டு பை கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து 4 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. இப்ப கெமிஸ்ட்ரியில 7th அண்ட் 8th லெசன் இருக்கு இல்லையா, 7th லெசனோட புக் பேக்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு கீழேயும் ஹார்ட்ஸும் கண்டிப்பா படிக்கணும்ப்பா, யாருமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் லாங் ஆன்சர்ஸ்ல 4 and 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன படிக்கலாம், ஃபைண்ட் தி கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப், இது வந்து உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் மிட் டர்ம்ல கேட்கலாம். And Avogadro's law and mathematical expression கேட்டிருக்காங்க. Findings of modern atomic theory ரொம்ப ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. And chapter 8 ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 2 and 3, ஹார்ட்ஸ் க்வெஸ்சன்ல 1, அண்ட் இன்டீரியர் க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா கொரோஷனோட டைப்ஸ் உம் ப்ரிவென்ஷன் அண்ட் அலாய், வாட் இஸ் அன் அலாய் அப்படிங்கிற அந்த ஒரு க்வெஸ்சனும், ரீசன்ஸ் ஃபார் அலாயிங், இது எல்லாமே வந்து அடிஷனலா இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பயாலஜியில பாத்தீங்கன்னா சாப்டர் 12 ல இது எல்லாமே புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ புக் பேக்கை ஃபர்ஸ்ட் தடவை படிச்சாலே நீங்க நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே புக் பேக் க்வெஸ்சன்ஸ், புக் பேக்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க எங்க எடுத்துட்டு போனாலும் கொண்டு போகலாம். போன் எல்லாம் நீங்க வீட்டில் பார்க்கும்போது ஓகே, பட் ஸ்கூல்ல எப்படி போய் நீங்க பார்த்து படிப்பீங்க? ஸோ புக்ல இப்பவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சாப்டர் 13 க்வெஸ்சன் அண்ட் இதுவும் சாப்டர் 13 க்வெஸ்சன். இதுல பாராசிட்டிக் அடாப்டேஷன்ஸ் உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 4 மார்க்லையும் கேட்கலாம், 7 மார்க்ல ஒரு சப் டிவிஷனாகவும் கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். அது இல்லாம உங்களுக்கு டீடைல் ஆன்சர்ஸ்ல இருக்கிற 2 க்வெஸ்சனுமே இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் படிச்சிருங்க. இப்போ நீங்க படிக்கும் போது எந்த ஆர்டர்ல படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கோ வித் சாப்டர் 14, அதுக்கப்புறமா சாப்டர் 12, அண்ட் தென் 15 படிங்க, அண்ட் தென் 13 படிங்க. இப்போ 15 வந்து உங்களோட போர்ஷன்ஸ்ல இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் 14 படிக்க போறீங்க, 12 படிக்க போறீங்க, அண்ட் தென் 13th லெசன் படிச்சு முடிச்சுட்டு போறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஸ்டடி பயாலஜி. ஏன்னா இதுதான் வெயிட்டேஜ் பேசிஸ்ல நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 14th லெசனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா 12th லெசனுக்கு கொடுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் குவெஷன்ஸுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், அண்ட் அந்த சாப்டரோட புக் பேக்லையுமே வந்து குவெஷன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய குவெஷன்ஸ் படிக்கிற விடாம படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 க்வெஸ்சனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற ஹார்ட்ஸ் க்வெஸ்சனும் படிச்சிருங்க. இதுவே சாப்டர் 15 ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற புக் பேக் க்வெஸ்சன்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்டீரியர் க்வெஸ்சன்ஸுமே அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். அண்ட் இங்கே ஹார்ட்ஸோட செகண்ட் க்வெஸ்சனும் நீங்க சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை தான் நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ஆப்டிக்ஸை அப்புறமா படிச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில 7th சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அதுக்கப்புறமா 8th படிச்சுக்கலாம். பயாலஜியோட ஆர்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 14, 12, 15, 13, சரியா? இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்க போறீங்க.
இப்போ இதுல எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரணும், எதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதுல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடவா, இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் வச்சு நீங்க மிட்டர்ம் எக்ஸாம்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, வேற எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு மேம் இந்த இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் நீங்க இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் குவெஷன். இப்போ 15th லெசன் நான் ஸ்டார்டே பண்ணல மேம் அப்படின்னா இந்த குவெஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிடணும், அதுக்கப்புறமா மற்ற குவெஷன்ஸ் படிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி குவெஷன்ஸ். இதை விட்டுட்டு போலாமா? அதுக்காக தான் இந்த மாதிரி குவெஷன்ஸ் எல்லாம். இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக மற்ற குவெஷன் கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் படிச்சுட்டு மற்ற குவெஷன்ஸ்க்கு எல்லாமே அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஏன்னா எல்லாமே படிச்சா மட்டும்தான் மிட்டர்ம் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மிட்டர்ம் எக்ஸாம்க்கு காமன் குவெஷன் பேப்பர்லாம் கிடையாது. உங்களோட ஸ்கூல்ல செட் பண்ணலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் காமன் குவெஷன் பேப்பர் கூட வரலாம். ஸோ இட் மே டிஃபர். போர்ஷன்ஸும் வந்து ஸ்கூல் டு ஸ்கூல் டிஃபர் ஆகும், டஃப்னஸ் ஆஃப் தி குவெஷன் பேப்பரும் வந்து ஸ்கூல் டு ஸ்கூல் டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் குவெஷன் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லிட முடியாது. பப்ளிக் எக்ஸாம்க்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் மிட்டர்ம்லேயே படிச்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குவெஷன்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாமினேஷன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் வேணும்னாலும், ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்பெஷலி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன்.